யா சார், நான் வேலை விஷயமா இப்போ எங்கள் ஊர்ல இருந்து கிளம்பி சென்னையில் வந்து சென்னையில் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா அந்த வாடகை வீட்டை பதிவு பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன, எங்கே போய் பதிவு பண்ணணும், ஏன் முதல்ல பதிவு பண்ணணும், ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா நம்ம காசை கட்ட போகிறோம், மாதம் மாதம் வாடகை கட்ட போகிறோம், அவர் வாடகை விட போறாரு, இது எதுக்கு போய் பதிவு பண்ணணும், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியூரில் இருந்தாலும் சரி, இல்லை சொந்த ஊர்லேயே ஒரு வீட்டை வாடகை எடுத்தாலும் சரி, முன்னாடிலாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டை வாடகை எடுக்க போகிறோம்னா போகிறோம், அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட வீட்டை சுற்றி காட்ட சொல்லி கேட்க போகிறோம், எல்லாத்தையும் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வேலைக்கு அந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக அந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட அட்வான்ஸ் எவ்வளோங்க அப்படின்னு கேட்க போகிறோம். அவங்க அட்வான்ஸ் சொன்னதுக்கப்புறம் அட்வான்ஸை கட்டிட்டு வீட்டுடைய வாடகை என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு மாதம் மாதம் கரண்ட் பில் எவ்வளோ கட்டணும், தண்ணி பில் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இதை ஒரு அப்படியே செயல்முறைப்படுத்திக்கிட்டு ஒரு நடைமுறையில் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனால் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் வீட்டில் வாடகை இருக்கக்கூடியவங்களுக்குமான ஒப்பந்தத்தை அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒரு சட்டமாக இயற்றிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வீட்டில் வாடகை இருக்கிறவங்களுக்கும் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் அப்பப்போ பல்வேறு விஷயங்களில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரியான சண்டைகளில் சட்டப்படி தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வீட்டினுடைய வாடகையாளருக்கும் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் சட்டப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட வேணும், அந்த சட்டத்தை ரெண்டு நபர்களுமே ஏற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை தமிழக அரசாங்கமே அறிமுகப்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சட்டப்படி இப்போ நம்ம புதுசாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டினுடைய உரிமையாளரோட வீட்டுக்கு வாடகைக்கு போகக்கூடியவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, மாதம் மாதம் எவ்வளோ வீட்டு வாடகை செலுத்தணும், எத்தனை வருஷத்துக்கு இந்த வீட்டில் நான் வாடகைக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரெண்டு நபர்களுமே கலந்து ஆலோசித்து பேசி ஒரு முடிவு எடுத்து ரெண்டு நபர்களுமே அதை ஒரு அக்ரிமெண்ட்டாக போடணும். அந்த அக்ரிமெண்ட் போட்டதோடு நிறுத்திடாமல் அதை கொண்டுட்டு போயிட்டு பதிவு சட்டப்படி பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்யவும் செய்யணும். இல்லை நான் 11 மாதம் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அக்ரிமெண்ட் வரைக்கும் போட்டால் போதும், அதை போய் பதிவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சட்டம் சொல்லுது. இல்லை நான் 3 வருஷத்துக்கு இங்கே தான் தங்க போகிறேன், 1 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அதை போய் பதிவு சட்டப்படி பதிவுத்துறை அலுவலகத்தில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2017 அறிமுகப்படுத்தப்பட்டு 2018 சில திருத்தங்கள் செய்யப்பட்டு 2019 அமலுக்கு வந்துடுச்சு. இப்போது யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டு வாடகைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தெல்லாம் கடைபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரும், இதுக்கு எதுக்குங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு பதிவு சட்டப்படி பதிவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, வீட்டினுடைய உரிமையாளருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் ஒழுங்காக அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், மாதம் மாதம் ஒழுங்காக வாடகை கொடுக்க போகிறேன், ரெண்டு நபர்களுமே பரஸ்பரமாக ஏற்றுக்கிட்டோம், அந்த அடிப்படையில் நாங்கள் போக போகிறோம், எதுக்குங்க இதை போய் பதிவுத்துறையில் போய் பதிவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அக்ரிமெண்ட் போடணும், டைம் வேஸ்ட் பண்ணணும், அதுக்குன்னு தனியாக காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நேரத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் தலையிடணும், சரியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீர்த்து வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிவுத்துறையில் போய் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை பதிவு பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கிறவருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவரு சரியான முறையில் மாதம் மாதம் வாடகையை செலுத்தாமல் போயிடுவார், இல்லை மாதம் 10,000 வாடகை பேசிக்கிட்டு 7,000 மட்டும் கொடுப்பாரு, 3,000 அப்புறம் கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன்னு காலதாமதமாக்கிக்கிட்டே போவார். அப்போ இந்த நேரத்தில் வீட்டினுடைய உரிமையாளர் யார்கிட்ட போய் முறையிட முடியும் அப்படின்னு சொன்னால், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு பதிவு பண்ணியிருந்தாருனா இதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அதிகாரி இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேசினாலே இந்த சட்டப்படி ஈஸியாக முடிச்சிட முடியும். ஆனால் ரிஜிஸ்டரே பண்ணலன்னா நம்மளால் வீட்டினுடைய உரிமையாளர் தன்னுடைய உரிமையவே இந்த இடத்த இழந்துடுறாரு. அப்போ வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய உரிமையாளர் வந்து 3 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், இல்லாட்டி நான் இந்த வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட 3 வருஷம் இந்த வீட்டில் தான் தங்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் அட்வான்ஸை கொடுத்து ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வீட்டினுடைய உரிமையாளர் உங்களுடைய அட்வான்ஸை திருப்பி தராமலே ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அட்வான்ஸில் நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அதை சேதப்படுத்திட்டீங்க, இங்கே இருக்கிற பெயிண்ட்டெல்லாம் காலி பண்ணிட்டீங்க, கீழே அதை பார்க்கிங் விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவரை இடிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்வான்ஸை கொடுக்காமல் ஏமாத்துறதுக்கான முயற்சி செய்வார். அப்படியும் இல்லாட்டி நீங்கள் தங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு வீட்டு வாடகையை மாதம் 2,000 ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டு வாடகையை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லாட்டி வீட்டில் பெண்கள்லாம் இருப்பாங்க, திடீர்னு அவர் நினைக்கக்கூடிய நேரத்தில் நைட்டு 2 மணிக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு வந்து கதவை தட்டிட்டு உங்கள் வீட்டில் தண்ணி வருதா எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ண வரன்ட்டு நம்ம இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத காரணங்களை சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கான முயற்சிகளையும் வீட்டினுடைய உரிமையாளர் செய்யலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஈஸியாகவே நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு இந்த பதிவுத்துறையில் போயிட்டு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு முறையாக பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரெண்டல் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே சொல்லி ரெண்டு தரப்புமே சுமூகமாக அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.
அப்போ வெறும் ரிஜிஸ்டர் போட்டுட்டு அது பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறதோடு இல்லாமல் தமிழக அரசாங்கம் இப்போ கூடுதலாக என்ன ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டினுடைய உரிமையாளராக இருந்தாலும் சரி, வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு நபர்களுமே தங்களோட முகவரி, ஒப்பந்த நிலவரம், கால அளவு, எவ்வளோ நாள் அந்த வீட்டில் தங்க போகிறோம், தொகை எவ்வளோ மாதம் மாதம் கொடுக்க போகிறோம், மின்சார செலவு என்ன, ஆதார் என்னென்ன, செல்ஃபோன் என்னென்ன, இமெயில் முகவரி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கீழே தெரியக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் அரசாங்கம் அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்பருக்கு வந்து ஒரு டிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டெனன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பரையும் அரசாங்கம் நமக்கு நம்ம பதிவு பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே தருவாங்க. அதாவது கீழே தெரியக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இதை நம்ம பண்ணணும், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் நமக்கு அந்த நம்பர் தருவாங்க. அதுக்கு பின்னாடி நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம நேரடியாகவே போயிட்டு ரெண்டல் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், வாடகை அதிகாரின்னு சொல்லிட்டு. அவர் யார், அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொன்னால், வாடகை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே தாலுகா தாலுகாவாக நியமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற அட்ரஸை நான் இங்கே தரேன், உங்களுக்கு வேறு எந்த மாவட்டத்துக்கெலாம் ரெண்டல் அத்தாரிட்டியோட நம்பர் வேணும், எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, வீட்டினுடைய உரிமையாளருக்கும் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நாங்கள் தூத்துக்குடியில் இருக்கோம், எங்களுடைய இடத்துக்கான ரெண்டல் அத்தாரிட்டியோட நம்பர் எங்கே இருக்குது தாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை கீழே நான் கமெண்ட் பண்ணுறேன், எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் வேணும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கேளுங்க. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இனி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த நம்பரை வச்சுக்கிட்டு தாராளமாக நம்ம ரெண்டல் அத்தாரிட்டி கிட்ட முறையிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவுத்துறையில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, வீடு தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை தாராளமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.